இயக்குனர் செல்வராகவன் ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னா அந்த படம் தரமான படமா இருக்கும், கண்டிப்பா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றவங்க, ஆனா ஃபேமிலியோட போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் யோசிக்க தான் செய்வாங்க. ஏன்னா செல்வராகவன் அப்படின்னா கொஞ்சம் ஏடாகுடமான படமா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாருமே நம்புறாங்க. ஆனா செல்வராகவன் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஏடாகுடத்துக்கு டபுள் பேர் வாங்கின எஸ் ஜே சூர்யா வச்சு ஒரு படம் எடுத்துட்டு இருக்கிறதுனால இந்த படம் எப்படிடா இருக்கும் அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு அடுத்து அவர் எந்த படம் எடுக்க போறாரு, அதுவும் யார் அந்த படத்தோட ஹீரோ அப்படின்ற நியூஸ் வந்திருக்குங்க. நெஞ்ச மறுப்பதில்லை படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செல்வராகவன் பாத்தீங்கன்னா சந்தானத்தோட வந்து கம்பைன் பண்ணி ஒரு படம் எடுக்க போறாரா. ஏற்கனவே இண்டஸ்ட்ரியில சந்தானம் நிப்பாரா மாட்டாரான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது செல்வராகவன் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிறது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் செல்வராகவன் எப்பவுமே கொஞ்சம் டிஃபரெண்டா யோசிக்கிற ஆள் அப்படின்றதுனால ஏதோ ஒரு உள்குத்து இதுல இருக்கு அப்படின்றது மட்டும் நிச்சயம். தெலுங்கு ஆக்டர் நாக சைத்தன்யாக்கும் சமந்தாவுக்கும் ஒரே லவ்வாமே அப்படின்னு ராக்கெட் வேகத்துல ஒரு நியூஸ் எல்லார்கிட்டயும் பரவிக்கிட்டு இருக்கும் போதே, இந்த இயர்ல இவங்க ரெண்டு பேருக்கும் என்கேஜ்மெண்டாமே, வீட்டுல கூட பேசி முடிவு பண்ணிட்டாங்களாமே, அப்புறம் என்ன அப்படின்னு அடுத்த நியூஸ், வீட்டுல எல்லாரும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க, சோ நோ கிளாமர் அப்படின்னு சமந்தா சொல்லிட்டாங்கன்னு அடுத்த